திரிணாமுல் காங்கிரஸ் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சி செய்கிறது. அந்த மாநிலத்தின் ஆட்சியை அவர்கள் மிக விரைவில் பலி கொடுக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலில் மிக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ளாத மம்தா பானர்ஜி இன்று அவர்கள் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அதை எதிர்த்து மௌன போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இது திருடிட்டு பிக் பாக்கெட் திருடன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி கதை தான். ஏதோ வன்முறையை இந்த முறை தான் மேற்கு வங்கம் பார்த்ததை மாதிரி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு மாநிலத்தில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்றால் அது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்திடம்தான். அது மட்டுமல்ல, சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் படுகொலைகள் நடந்த ஒரு மாநிலம் திரிணாமுல் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலம். அதனால் புதுசாக ஏதோ அங்கே வன்முறை நடந்தால் பாஜக தான் செய்ததுன்னு சொல்லலாம். தொடர்ந்து அங்கே வன்முறை அரசியல் தான் மம்தாவின் அரசியல். அதனால் பாஜக எந்த விதத்திலும் அப்படிப்பட்ட போராட்டங்களிலோ அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளிலோ ஈடுபட மாட்டார்கள் என்பதை இந்த நாடு அறியும். இல்லை, ஏதாவது வன்முறை அரசியலையும் சூழ்ச்சி அரசியலையும் மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அதுவும் மேற்கு வங்கத்தில் நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும். அதில் எல்லா மாநிலங்களிலும் வெற்றி பெறும். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் ஏதோ அசைக்க முடியாதவர் மம்தா என்ற ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி அமித்ஷா அங்கர் மாபெரும் தலைவராக உருவெடுத்து வருகிறார் என்பதுதான் உண்மை. தள்ளுபடி ஆகலை அந்த மாநிலத்தில், அதாவது இந்த மாநிலத்தில் பேசினது அந்த மாநிலத்தை தவிர டெல்லியில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடியெலாம் ஆகலை, ஆனால் அதுக்காக தள்ளுபடி ஆனோன்னு அவர் பேசியது சரியில்லை. இன்னைக்கு கூட இப்போ கூட அவர் பேசினதை நான் பார்த்து கொண்டு தான் வந்தேன். என்ன சொல்கிறாருன்னா புண்ணை ஆத்துறாராம். அது மட்டும் இல்லை, ரணமாக இருக்கிறதாம், ரணமாக இருக்குது. ஆறி கொண்டிருந்த புண்ணை ரணமாக்கி குத்தி கிளறி அவர் இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நான் வந்து ரணத்தை ஆற்றுகிறேன், ரணமாக இருக்குது இந்த தீவிரவாதம் என்று சொல்கிறார். ரணமாக இல்லை, அது ஆறிக்கொண்டிருப்பதை குத்தி கிளறி ரத்தம் வர வைத்து பிரிவினைவாதத்தை தூண்டி கொண்டிருக்கிறார். என்னமோ தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறதே சாதன மாதிரி கமல் பேசி கொண்டிருக்கிறாரு. சட்டையை கலையாமல் வீட்டுக்கு அனுப்புவார் ஆட்சியாளர்களை, சட்ட கலையாமல் அவரை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் தமிழக மக்கள். அதுதான் உண்மை. அதனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களெல்லாம் அரசியல் அனுபவம் இன்மை என்பதைத்தான் காண்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமல் போன்றவர்கள் முதல் முதலில் சலசலப்பை ஏற்படுத்துவார்கள், பின்பு சலித்து போய் உட்காருவார்கள். அதன் முதல் படிதான் கமலஹாசனின் இந்த பேச்சு என்பது எனக்கு. அதாவது சரித்திர உண்மை என்ன, கமல் தான் வந்து உங்க எல்லாத்துக்கும் சரித்திரம் சொல்லி கொடுக்கணுமா? எல்லாருக்கும் தெரியும் சரித்திர உண்மை. அவரை விட மிக சிறப்பாக படித்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. சரித்திர உண்மை என்பதை சொல்லி சரித்திரத்தை திரித்து பார்க்கிறார், திரித்து வெளியிடுகிறார். ஏதோ ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் நாமம் போட்டிருக்கீங்க, நீங்கள் புண்பட்டா இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு. அது வந்து இதெல்லாம் ஒரு சினிமா டைலாக் மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஊடக சகோதரர்களே சொன்னார், ஏன் உங்களுக்குலாம் கோபம் வரல, என் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா 200 வாட்டி போட்டால் ஊடக சகோதரர்களையும் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, டூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள்னு சொல்கிறார். டூப் போட்டு நடித்து அரசியலையும் டூப் போட்டு நடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆட்சியாளர்கள் நேர்மையாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களை டூப் போடுறாங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சலசலப்பு என்பதைத்தான் நான் தெரியப்படுத்த முடியும். இல்லை, அவர் என்ன சொன்னார், அவர் ராஜேந்திர பாலாஜி நேராக சொல்லலை. ராஜேந்திர பாலாஜி இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா மக்கள் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்று. தவறாக பேசினால் தீவிரவாதத்தை தூண்டும்படி பேசியதால் மக்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று சொன்னார். அதாவது ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் நானே கடிதம் எழுதியிருக்கிறேன். தமிழக பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த திட்டம் வந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். தமிழகத்திற்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக அந்த திட்டம் இருந்தால் தமிழக பாஜகவும் எங்களது நிலைப்பாடு நாங்கள் மத்திய அரசிற்கு தெரியப்படுத்துவோம். அதுதான் எங்களது நிலைப்பாடு. அதனால இல்லை, எதிராக திட்டமாக இருந்தால், அதாவது திட்டம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட திட்டம், அது உண்மையிலே விவசாயிகளுக்கு
பாதிப்பு ஏற்படுத்துமானால் அதை பாஜக நிச்சயமாக எதிர்க்கவே சொல்லிட்டேன். அவர் நிரூபிக்க சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் நான் நிரூபிக்கணும்னு இல்லை, நான் நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் நிரூபிப்பேன். பல முகங்கள் உண்டு ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும், பல முகங்கள் உண்டு. மூன்று முகத்தை என்று காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு சந்திரசேகர் ராவ் சொல்றாரு காங்கிரஸ் வந்தா அவர் ஆதரிப்பாராம், காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்போன்னு சொல்லல. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க நான் சொன்னேன்னு இல்ல. சந்திரசேகர் ராவை பார்த்தாரு, நான் இவ்வளவு பத்திரிகை சகோதரர்கள் இருக்கீங்கல்ல, வெளியே வந்து நான் எனது நிலைப்பாடுல நான் வலிமையா தான் இருக்கிறேன்னு சொல்லல. அதனால பல முகங்கள் இருக்கிறது திமுகவிற்கு. ஏற்கனவே நிறம் மாறிய கட்சி தான் திமுக, அந்த நிறத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நான் எதுக்கு சொல்லுவேன், நல்ல கூட்டணி நாங்கள் அமைத்திருக்கிறோம்.